இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் வலைதளம் காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ மருத்துவர் இளந்தமிழ் நிபாயம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டையும் முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, சோயாசிஸ் தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமான ஒரு நல்ல தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். தோல் அப்படின்னா வியாதி தோலில் இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ரகசியம் தெரியாது. தோலில் வியாதி வந்தால் தோலில் கிடையாது, உள்ளே தான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தோலில் பிரச்சனைனா உடனே ஸ்கின் டாக்டரில் போயிடுது. ஏன்னா அவர் தானே தோலுக்குன்னு பார்க்குறவர் அப்படின்ட்டு. உண்மையிலேயே தோலில் தான் வியாதின்னு யாருக்கா தெரியுமா, இல்லை உங்களுக்கு தான் தெரியுமா, இல்லை அந்த டாக்டருக்கு தான் தெரியுமா, தெரியாது. தோல்லையே எப்படி வியாதி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து வரும் சில நேரங்களில். உதாரணமாக ஒரு நெருப்பு பட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் பட்டுருச்சு, இந்த மாதிரி படும்போது தான் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர்றது, அதுதான் உண்மையான தோல் பிரச்சனைங்கிறது. உள்ளிருந்து வர தோல் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற உணவு, நீங்கள் எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள், உணவு தங்கியிருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் நச்சுக்கிருமிகள் இதெல்லாம் சேர்ந்தான் உள்ளர வந்து பிரச்சனை கொண்டு வர்றது. நல்லா புரிஞ்சுங்க, நுரையீரலில் பிரச்சனை இருந்தாலும் மலக்குடலில் பிரச்சனை இருந்தாலும் தோலில் வியாதி வரும். புரியுதா எல்லாருக்கும் நான் சொல்கிறது? புரியுதில்ல. நுரையீரலாக இருந்தாலும் சரி மலக்குடல் இருந்தாலும் சரி தோலில் வியாதி வந்துடும். அப்போ நீங்கள் இது ரெண்டையும் சரி பண்ணால்தான் இதை சரியாகும். நேரடியாக இதுக்கு சிகிச்சை பண்ணக்கூடாது. நேரடியாக சிகிச்சை பண்ணலாம், எப்போ பண்ணலாம், நீ இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இதுக்கு பண்ணணும். அதாவது சிகிச்சையில் பாதி பண்ணுறது பாதி பண்ணாமல் இருக்கிறது. தோலில் மட்டுமே சிகிச்சை பண்ணுவாங்க, உள்ளர யாரும் சிகிச்சை பண்ணுறது? நுரையீரல் அதிகமாக கழிவுகளுந்தால் என்ன பண்ணுறது, இல்லை மலக்குடலில் கழிவுகள் தான் பண்ணுறது. அப்போது இதுக்கான வைத்தியங்கள் நம்ம செஞ்சால் மட்டும்தான் தோலுக்கு நீங்கள் ஏதாவது வீட்டு வைத்தியமோ இல்லை வேறு எந்த வைத்தியம் பண்ணாலும் வேலை செய்யும். இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் தோல் வியாதியில், எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் சோரியாசிஸுங்கிறது. இதுக்கு முந்தின லெவல் தெரியும் உங்களுக்கெல்லாம் இல்லையா, படர் தாமரைம்பாங்க, சொரிசிரங்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு தோலில் லைட்டாக வர பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் தான் சோரியாசிஸ் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு. அப்போது இவ்வளோ காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து வீட்டு வைத்தியத்தில் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் இதுக்கு வைத்தியங்களை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோரியாசிஸ் வர, சோரியாசிஸ் யார் வரும், ரொம்ப ரொம்ப உடம்பை பற்றி கவலைப்படாதவங்க தான் வரும். இதை விட மிகப்பெரிய ரகசியம், உப்புல போட்ட ஊற வச்ச உணவை சாப்பிட்டா சோரியாசிஸ் வந்துடும். உப்புல ஊற வச்சது என்ன இருக்குது, கருவாடு, ஊறுகாய், இதெல்லாம் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு சோரியாசிஸ் வந்துடும். ஏன் அப்படின்னா உப்பு, அந்த உப்புல கண்டம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த உப்பு கண்டம்லாம் பண்ணுறாங்க, ஊறுகாலாம் இருக்குது இல்லையா, அந்த கருவாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுசே கிடையாது தெரியுமா. அதனால தான் அந்த ஊறுகாய்க்கு சொல்லுவாங்க, ஊரிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், மூன்று, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூணுத்துக்குமே பொருந்தும். அப்போனா அழிவில்லாத ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த உணவில் இருக்கிற டாக்ஸின்ஸு உடம்புலேருந்து வெளில போகவே போகாது. கருவாடு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, கருவாடு சாப்பிடுறாங்கன்னு சொல்ல, அளவுக்கு அதிகமாக சில பேர் சாப்பிடுவாங்க, வெறியராக இருப்பாங்க, உப்பு கண்டம் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, கறி மிஞ்சி வச்சு ஒன்று உப்பு கண்டம் போட்டது, ஊறுகாய் ஒரு எல்லா வகை ஊறுகாய் வச்சுருப்பாங்க. நானே சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு, அது வேறு கான்செப்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா வகை ஊறுகாய், ஊறுகாய்லாம் சாப்பிட மாட்டேன் சார்ம்பாங்க, எங்கே போய் உட்காந்து ஊறுகாய் இருக்கான்னு கேட்பாங்க, சோறு வைக்கிறது மாதிரி ஊறுகாய் இருக்கான்னு கேட்பாங்க, தோசைக்கு ஊறுகாய் இப்படி. அப்போ இந்த மாதிரி இந்த உப்பு உணவுகள் அதிகமாக உள்ளே போக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டீடாக்ஸ், அந்த டாக்ஸிஃபிகேஷனை டீடாக்ஸ் ஆகவே விடாது. அப்போ இந்த மாதிரி உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சில பேர் சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டவங்க நிறைய பேர் வந்துருச்சு சோரியாசிஸ் வாங்க தெரியுமா, மீன் சாப்பிடு. ஏன்னா அந்த கடல்லேருந்து எடுத்து வரும்போது அதை பதப்படுத்துறதுக்காக போடுற உப்பு உப்புன்னு போட்டு இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ சோரியாசிஸ் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எது இருந்தாலும் சரி முதல்ல செய்ய வேண்டியது அசைவங்களை குறைச்சிக்கணும். இந்த உப்புல ஊறப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. நான் நேரடியாக நான் வந்து அதுக்கான தீர்வு சொல்கிறது மட்டும் இவ்வளோ விஷயம் சொன்னேன். ஏன் நீங்கள் வீட்லேயே சரி பண்ணிக்கணும், ஒரு நோயுடைய புரிதல் இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணும்போது தான் அதை நீங்கள் சரி பண்ண முடியல. ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுக்கும் நடுவில் புரிதல்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா. ஒரு பிரச்சனை அதுக்கான ஒரு தீர்வு இருக்குன்னா நடுவில் புரிதல்ன்ற விஷயம் இருந்தால் தான் நீங்கள் சரியான தீர்வு எடுப்பீங்க, இல்லைன்னா எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டாக்டரை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு சித்தா போகிறது, ஒரு நாளைக்கு ஆயுர்வேதிக் போகிறது, ஒரு நாளைக்கு யுனானி போகிறது, ஒரு நாளைக்கு ஹோமியோபதி போகிறது, ஒரு நாளைக்கு அலோபதியில் ஸ்கின் டாக்டர் பார்க்குறது, எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசி என்கிட்ட வருது ஒரு 10 நாளாக சரி பண்ணி விட்டுருங்க சார் சோரியாசிஸ்ங்கிறது. ஏன்னா நாங்கள் இயற்கை மருத்துவர்கள் தான் இழிச்சாங்க, அதனால் எங்கள் தலையில் போட்டு விட்டுறது. அப்போ தான் நான் இந்த மாதிரி நான் வந்து தருவேன். ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் இந்த நாலேஜ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா ஸ்கின்னு குறை சொல்லிட்டே இருக்கிறது, உடம்ப குறை சொல்கிறது, நீ என்ன தப்பு பண்ணுற, அது நமக்கு அந்த புரியல் இருக்குமா இல்லையா. அப்போ இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துங்க. சோரியாசிஸ் மாதிரி முத்துன தோல்வியாதிக்காகவே நான் வந்து மூலிகை மருந்து தயாரித்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 டைப் விஷயங்கள் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக கொடுப்பேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகை வந்து மூலிகை உருண்டை வச்சுருக்கேன். காலைக்கு ஒன்று, மதியத்துக்கு ஒன்று, மாலைக்கு ஒன்று, இரவுக்கு ஒன்று, இந்த மாதிரி 4 வந்து நான் வச்சுருக்கிறேன். நான்
ஒரு ஒரு டைப்ல நாலு வேளையும் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து இந்த மருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி சோரியாசிஸ் எங்கே இருக்குது, ஸ்கின் அலர்ஜிலாம் எங்கே இருக்கோ அதை தேய்க்கிறதுக்கான ஊரலுக்கான ஒரு எண்ணெய். இது இல்லாமல் ஒரு ஒரு மிளகு உருண்டை மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜபேதி மிளகு உருண்டைன்னு போட்டிருப்பேன், இல்லை சின்னதாக இருக்கும், சின்ன சின்ன உருண்டையாக ரெண்டு அது ஒரு மிளகு சைஸ் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து ரெண்டு உருண்டை மூணு உருண்டை சாப்பிட்டு பார்க்கணும், இல்லையா ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மூணு உருண்டை அந்த மாதிரி சாப்பிட்டு வயிற்றில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியெடுக்கணும். உங்கள் உடம்புல இருக்கிற நச்சுக்கிருமிகளை வெளியெடுக்காமல் தோல் வியாதியை சரி பண்ண முடியாது. நான் எதுவுமே செய்ய மாட்டேன் தோல் சரியாக இருந்தால் எப்படி முடியும், உள்ளே இருக்கிற கழிவு எடுத்து தானே முடியணும் இல்லையா, அப்போ எடுக்கிறதுக்கான இதுவும் நான் வந்து அதை இது வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். அதனால் தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் உதாரணமாக சோரியாசிஸ் மாதிரி இருந்தால் ஒரு முறை என்னை வந்து நேரில் பார்த்துட்டு இது வாங்குங்க. மற்றபடி ஜஸ்ட் அப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் எனக்கு சாதாரண தோல் வியாதி மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி கொடுப்பேன், இந்த மாதிரி ஒரு நாலு மாத்திரையும் இந்த ஊரல் எண்ணெய் இரவுக்கும், மற்றபடி பாதிப்பு அதிகமாக இருந்தால் இந்த மிளகு மாதிரி இந்த விஷயம் கொடுப்பேன். இது இல்லாமல் ஒரு ஊரலுக்கான ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஒரு சின்ன ட்ராப் மாதிரி வச்சுருப்பேன் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ட்ராப் ஒரு தைல மாதிரி டைப்பு திறந்து இதில் வந்து நீங்கள் ஓட்ட போட்டுக்கணும். இது போட மட்டும் ஒரு விஷயம் என்னென்னா கையில் க்ளோஸ் போட்டு போகணும், ஏன்னா கலர் பட்டுருச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு போகாது கையில். இது எதுக்குன்னா இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்குது, அப்படியே தலை ஃபுல்லாக இருக்குது, சில பேருக்கு முதுகில் இருக்குது, அந்த ஆணுறுப்பு பெண் பிறப்புறுப்புகிட்ட இருக்குது, இல்லை அந்த கழுத்து பகுதியில் எங்கெல்லாம் இருக்குதோ அதன் தடவுனாக்கா அந்த இடம் கருப்பாகவே இருக்கும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு. என்னென்னா அந்த இடம் அப்படியே செதில் செதிலாக சில பேர் சுரேஷ் செதில் மாதிரி ஒன்றும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போட்டோம்னா செதிலெலாம் உடச்சி உடச்சிட்டு புது செல்கள் முளைக்க ஆரம்பிச்சு இந்த பழைய தோல் மாற ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதனால் சுரேசிஸ் மாதிரி நான் மட்டும் நான் நேரில் பார்த்து உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு முழு விவரங்கள் சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் எழுதிட்டு போய் செய்யணும். மற்றபடி நார்மலாக இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் சாதாரண எனக்கு ஸ்கோல் தோலில் பிரச்சனை சார்னா இந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மிளகும் இந்த மாதிரி இந்த இரவுக்கான இந்த இதுதான் இந்த மூலிகைலாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி, ஆனாலும் நம்ம தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நீண்ட ரெண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தேன், இப்போ திரும்பவும் எல்லா மூலிகளுமே இப்போ திரும்பவும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன காரணம், நம்ம என்ன தான் உணவு பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாலும் சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீமாக நோய்கள் வந்து போயிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு முதல்ல சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உணவு இயற்கையில் வாழ்வியலுக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்கான விஷயந்தான். அதனால் சோரியாசிஸ் மாதிரி பிரச்சனை உள்ளவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொண்டு நேரில் ஒரு முறையாவது வாங்க, வாழ்க்கையில் ஒரு முறை வந்து என்னை பார்த்துருப்போங்க. தயவுசெய்து கொரியர் போடு கொரியர் போடுங்காதீங்க, வீடியோ பார்த்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து சமையல் பண்ணார் உருப்படாத சில டைம் ரொம்ப ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இருந்தால் தான் ஒரு விஷயம் சரி பண்ண முடியும். அப்போ அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முறை நேரில் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் உங்கள் நாடி பார்த்து என்ன தான் பிரச்சனை பார்த்து தீர்வுகள் மருந்துகள் கொடுக்குறேன் சரியாகுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.